ஞானத்துக்கு எதெல்லாம் தடை நீட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஏன்னா இந்த தடையான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம இந்த ஞானங்கிறது ஒரு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எது தடையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய அனுபவங்கள் எல்லாம் பரவச நிலை, அந்த நிலை, அந்த அனுபவம், இந்த அனுபவம்னு சொல்லி எனக்கு இப்படி கிடச்சிருக்கு, ஒரு அப்படியெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் அது மேலே அட்ராக்ஷன் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம இதிலே பழகிட்டு இருந்தவர், அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அந்த நல்ல அனுபவங்கள் கிடைச்சும் கிடைக்காமலும் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தார். ஒரு முறை என்ன கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அதிகமான வசதி இல்லாதவர்னு நினைக்கிறேன். ஒரு முறை என்னென்னு சொன்னால், அவர் கையில் வச்சுருந்த செல்ஃபோன் வந்து காணாமல் போயிட்டுது. புதுசாக செல்ஃபோன் வாங்குற கையில் காசு கிடையாது. அப்போ அந்த செல்ஃபோன் காணாமல் போச்சா காணாமல் போச்சேன்னு கொஞ்சம் நாளாக அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்துருக்கிறாரு. கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணான்னு சொன்னால், எனக்கு செல்ஃபோனே வேண்டாம் நீட்டு சொல்லி முடிச்சுட்டார். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண விஷயந்தான், ஏதோ ஒரு டிமாண்டு இது வேண்டவே வேண்டான்னு சொல்லி முடித்த நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த நிலையில் என்ன சொன்னால், அந்த மனசு ஏதோ ஒரு வகையில் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டது. அந்த நிலையில் என்னாச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அவருக்கு நிறைய ஒரு பரவச நிலைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு, அவர் பாடியே கம்ப்ளீட்டாக காணாமல் போயிட்டுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. பாடியே இல்லை, பாடியே காணுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இன்னும் அந்த கடைசியாக நான் பார்த்து போகிற ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் முன்னால் வரைக்கும் அதான் சொல்லிகிட்ருக்காரு. இன்னும் எனக்கு இன்னும் பாடி இருந்த மாதிரியே தெரில, பாடியே காணும்னு தான் சொல்லிட்டு. அதெல்லாம் சேர்ந்த மாதிரி சில அனுபவங்களை கூட சிலவங்களுக்கு க்ரியேட் பண்ணிடும். ஆனால் அந்த அனுபவங்களை வந்து நம்ம வந்து அனுபவங்களை டிமாண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி வந்துட்டுனா, பழையபடியுமே வந்து இந்த எது ஒன்று தேடுறதுங்கிற மாதிரி ஆயிரும். அங்கே இயற்கையாக என்ன அனுபவங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பரவசனம் ஏற்படட்டும், அல்லது இந்த மாதிரி ஏதாவது உடம்பே காணாமல் போன மாதிரி அனுபவம் ஏற்படட்டும், என்ன அனுபவம் ஏற்படட்டும், அது இயற்கை அவ்வளோதான். நமக்கு வந்து எந்த தேடுதலும் எதோடு மேலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ அது இயற்கைக்கு விட்டுறோம். அந்த ஒரு அமானுஷ்யமான சிலவங்களுக்கு அமானுஷ்யமான இதுகளில், இப்போ என் கூட இப்போ நான் ஒரு நம்ம இதில் சொன்னோம், அந்த இதில் நிர்விகற்ப தியானம்னுட்டு ஒரு தியானம், நானே இறைவன்னிட்டு சொல்லி அந்த நான்கிற உணர்வுலேயே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு தியானம். அது நம்ம தியானத்தில் ரெண்டாவது தியானமாக சொல்லியிருப்போம். இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னால், ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த சித்துக்கள் சக்திகள் இது மேலே எனக்கு ஒரு அவர்ஷன். அது வந்து ராமகிருஷ்ண பரமஸ்வரர் தான் எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு ஆரம்ப கால ஒரு போதகராக இருந்ததுனால, அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், இந்த சித்துக்களை ரொம்ப பழித்து சொல்வார். இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் சித்துக்கள் எல்லாம் பழித்து சொல்கிறதுனால எங்களுக்கும் அதில் ஆர்வமே இல்லாமல் போச்சு. அதனால என்னென்னு சொன்னால், அந்த அந்த அனுபவம், அந்த தியானத்தை பண்ணுறதுனால விளைவு வந்தீங்கன்னா, அந்த பரவச நிலை மட்டும்தான் ஏற்படுது, சித்துக்கள் சக்திகள்லாம் எதுவுமே ஏற்படலை. ஆனால் அதே நேரத்தில் பிற நிறையவருக்கு நம்ம இந்த சில தியானங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குற நிலையில் வரும்பொழுது, என்கிட்ட இருந்து ஒருத்தர் அந்த தியானத்தை கற்றுக்கிட்டார். அப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால், அவருக்கு உள்ள சித்துக்கள் மேலே ஆர்வம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால், சித்து ஃபார்ம் ஆகிட்டுது. என்ன என்ன இப்போ பண்ணினாலும் இப்படி நடக்கும் அப்படி நடக்குங்கிறதெல்லாம் சொல்லுவார், முன்னகிட்டே சொல்லுவார். அந்த மாதிரி சில நமக்கு தெரியாத காட்சிகளெல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் ஒரு தடவை நான் சேலத்துக்கு வந்திருக்கும் பொழுது, ஒரு யங்ஸ்டர், அவர் ரொம்ப ஆர்வமாக மீட்டிங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இருந்தார். பிறகு ரெண்டாவது தடவை மீட்டிங் நாங்கள் சேலம் வரும்பொழுது அந்த பையனை காணோம், என்ன அந்த பையனை காணுமே நீட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொன்னான்னா, ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டார். இறந்து ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஆச்சுன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. அப்போ இவர் அந்த கொஞ்சம் அந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் வந்த ஒருவரும் பக்கத்தில் தான் இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், அந்த இறந்து போனவர் வந்து அடுத்தாப்புல குழந்தையாக பிறந்துட்டார், பிறந்து மூணு நாள் ஆகுதுன்னு சொன்னார். அவர் சொன்னதுலேருந்து என்னென்னு சொன்னால், அவர் ரெண்டு கண்ணுலேருந்தும் கண்ணீராக வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவரே வந்து ஒரு ஹோமியோ டாக்டர் தான். ஆனால் அந்த கண்ணீரை அவரை எத்தனையோ மருந்துகள்லாம் போட்டு பார்த்தாரு, அந்த கண்ணீரை நிப்பாட்ட முடியல. அந்த ஒரு வாரம் அந்த கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அதை அவரே சொல்கிறாரு, நான் சொல்லக்கூடாது வெளியே சொன்னதுனால எனக்கு இது மாதிரி இயற்கை கொடுத்த பனிஷ்மெண்ட், இது அந்த அமானுஷ்யமான சில சக்திகளை வெளியே சொல்லக்கூடாது. நமக்கு மெசேஜ் வருது, பட் இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னதை மீறி நம்ம சொன்னதுனால அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் மாதிரி கிடச்சிருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார்.
இப்போ அந்த மாதிரி என்ன சொன்னால், இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆற்றல்கள் நிறைய அவருக்கு சில பயிற்சிகள் மூலமாக கிடைச்சிட்டுன்னு சொன்னால், பிறகு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு பிரம்மாண்டத்தை இது பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இதாயிரும். பிறகு அவங்களுக்கு என்ன சொன்னால், அந்த ஞானங்கிறதே கூட, ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு பிளெயின் வாட்டர் மாதிரி, இந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானம் மாதிரி தான், இங்கே ஒன்றும் இல்லை. பிளெயின் வாட்டரில் என்ன இருக்குது? அந்த மாதிரி தான் ஒரு ஆகாயம் மாதிரி, ஒரு எளிமையான ஒரு விஷயம், பச்சை தண்ணி மாதிரி எளிமையான விஷயந்தான். இங்கே ஒன்றும் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சித்துக்கள் சக்திகள் வரும்பொழுது ஒரு பிரம்மாண்டத்தை இது பண்ணி, பிறகு அவர் நம்ம கான்செப்ட்லேருந்தே விலகி எப்படி இல்லாமல் மாறி போயிட்டார். அப்போ அது வந்து என்ன, அதெல்லாம் வந்து இந்த ஞானத்துக்கு கொஞ்சம் விரோதமானது. ஆனால் ஞானங்கிறது என்னென்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையோடு சேர்ந்துடும். நீங்கள் அந்த ஞானத்தை வாழ்க்கையோடு இணைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையே நல்லாயிருக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உலக வாழ்க்கையே நல்லாயிருக்கும், உலகமே வேறு பரிமாணத்துக்கு போயிடும். அதனால் வந்து இப்போ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சித்துக்கள் சக்திகள், இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் இதிலெல்லாமே இந்த ஞானத்துக்கு விரோதமானது. அதனால் நம்ம வந்து அது சம்மந்தமான ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருக்கணும்.